கரூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு தலித் மக்களுக்கு வழங்க வேண்டும். பட்டியல் இன விடுதலை இயக்கத் தலைவர் ஆனந்தராஜ் பேட்டி. பட்டியல் இன விடுதலை இயக்கத் தலைவர் ஆனந்தராஜ் கரூரில் செய்தியாளர்களை தனியார் உணவக கூட்டரங்கில் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கரூர் மாவட்டத்தை வேட்டமங்கலத்தை அடுத்த எல்லமேட்டில் பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு ஏற்கனவே நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு பட்டா வழங்காமல் இருந்தது. அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்புறம் காத்திருப்பு போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஒருவார காலத்திற்குள் பட்டா வழங்குவதாக கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தற்காலிகமாக போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த தெலுங்குப்பட்டியில் 67 ஏக்கர் பஞ்சமி நிலம் ஆக்கிரமிப்பில் இருப்பதாகவும் அதை மீட்டு தலித் மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். மேலும் அரவக்குறிச்சி வட்டத்தில் தலித் அல்லாதோரிடம் உள்ள ஆக்கிரமிப்பு நிலங்களை நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் மீட்டு மீண்டும் தலித் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இன்றைய தினம் எமது பட்டியலின விடுதலை சார்பில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கினர் வேண்டி காத்திருக்கும் போராட்டம் அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் அறிவிப்பு செய்த உடனேயே நமது மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு லியாகத் அவர்களும் மரியாதைக்குரிய தனித்துறை ஆட்சியர் ஆதி திருவாளர்களை திருமதி சந்தியா அவர்களும் தனிப்பட்ட ஆட்சியர் ஆதி திருவாளர்களை திருமதி அமுதா அவர்களும் எம்மை நேரில் அழைத்து பேசி புகழூர் வட்டம் வேட்டமங்கலம் வருவாய் கிராமம் நத்தமேடு பகுதியில் வாழும் பட்டியலின டொம்மன் சமூக மக்களுக்கு இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நாங்கள் பட்டாக்கள் வழங்கிவிடுவோம், எங்கள் வாக்குறுதியை ஏற்று நீங்கள் அறிவித்திருந்த போராட்டத்தை திரும்பப் பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்று நடக்கவிருந்த காத்திருப்பு போராட்டம் வாபஸ் பெறப்பட இருக்கிறது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோரிக்கையானது கடந்த 2019 முதல் வைக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் யாவரும் அறிவீர்கள், மழைக்காலங்களிலே அந்த டொமன் சமூக மக்கள் தார்பாய் குடியில் வசிப்பதால் காற்றுக்காலங்களிலும் மழைக்காலங்களிலும் அவர்கள் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். அதை கருத்தில் கொண்டே இதற்கு நாங்கள் இந்த கோரிக்கையை 3 வருடங்கள் நாம் முன்வைத்தோம். தற்போதுள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களும் தனித்துறை ஆட்சியர் அவர்களும் மாவட்ட ஆதித்திரோட நலத்துறையினுடைய தனி வட்டாட்சியர் அவர்களும் நாங்கள் துரிதமாக செய்து கொடுத்து விடுகிறோம், ஒரு வார காலத்திற்குள் செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லி கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் திரும்ப பெற்றிருப்பதால் தற்காலிகமாகவே இந்த காத்திருப்பு போராட்டம் கைவிடப்படுகிறது. முதல்ல இந்த மக்களுக்கு குப்பம் கிராமத்தில் பட்டா வழங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதற்கு மாண்புமிகு தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் மாவட்ட ஆட்சியர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளார். ஆகையால் மாண்புமிகு தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை எமது பட்டியலின விடுதலை பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. அதே போல சட்டமன்றத்திலே விதியின் 110 கீழ் நமது தமிழின தொப்புள் குடியுரமான இலங்கை தமிழர்களுக்கு இனி இலங்கை தமிழர் தமிழ் அகதிகள் முகாம் இலங்கை அகதிகள் முகாம் என்ற பெயரை மாற்றி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என்று சொல்லி பெயர் மாற்றம் செய்து அவர்களுக்கு 370 கோடி அளவிற்கு நலத்திட்டங்களை அறிவித்திருப்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் கடல் கடந்து வந்திருக்கிற நம்மை நம்மிடத்திலே தஞ்சம் புகுந்திருக்கிற நமது தமிழர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற
இந்த திட்டத்தை மனதார வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே போல கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் பொறந்தலூர் வருவாய் கிராமம் தெலுங்குபட்டியில 67 ஏக்கர் சுமார் 67 ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் பஞ்சமகள் அல்லாத அதாவது தலித் மக்கள் அல்லாதோர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். இந்த நிலங்களை மீட்டு விவசாய கூலிகள் செய்யும் பஞ்சமர்களான தலித் மக்களுக்கு விவசாயம் செய்யப்பட்டால் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது. அரவக்குறிச்சி வட்டம் பெரிய மஞ்சோலி கிராமம் செம்பாறைப்பட்டியில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் 1975 வாங்கப்பட்ட விவசாய நிலங்கள் தலித் அல்லாதோரால் பறிக்கப்பட்டிருக்கிறது, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களிடம் மீட்டு மீண்டும் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கிட வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக நமது மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். கருப்புக்கள் மற்றும் கள் புகாரிகள் எம்சாங் தயாரிக்கும் புகாரிகளை திறப்பதற்காக வேண்டி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி வந்தார்கள். அதிலே அப்பகுதியில் உள்ள சாதாரண விளிம்பு நிலை மக்களிடத்திலே கருத்து கேட்பு நடத்தியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதிலே முதலாளிகளை கொண்டு வந்து அமர்த்தி கொண்டு கருத்துக்கள் கேட்டால் அந்த புகாரி உரிமையாளர்கள் சாதாரணமாகவே பேசுவார்கள். இதனால் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த குவாரியிலிருந்து கல்குவாரியிலிருந்து வெடி வைசா பக்கத்து வீடுகள்லாம் அதிர்வது நீங்கள் அனைவரும் அறிந்தது, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பக்கத்து வீடுகள்லாம் அதிரும், அதோட அதனுடைய மாசு புகை மாசு பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலங்களுக்கோ எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடியது. விவசாய நிலங்கள் முற்றிலும் அதில் பாதிக்கப்படுது. அதோட அரசாங்கம் விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டு பொதுமக்களினுடைய சாதாரண விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையில அக்கறை கொண்டு இது மாதிரியான கண்குவாரிகளையும் கிரானைட்டுகளையும் வரையறை செய்து நடத்திட வேண்டும். கனிம வளங்கள் அரசு விதிகளுக்கு மாறாக கொள்ளையடிக்கப்படுகிறது. உங்களுக்கு சில பேருக்கு சில தகவல்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ரோடு ஒரு டிப்பர் லாரி நீங்க கல் ஏற்றி அந்த கிரஸ் இது கொண்டு போனீங்கன்னா அதுக்கு 150 ரூபாய் அரசாங்கத்திற்கு உரிமம் வரி, அதாவது அந்த உற்பத்தி வரியை செலுத்தணும். ஒரு டிப்பருக்கு 150 ரூபா உற்பத்தி வரி செலுத்தணும் அரசாங்கத்திற்கு. அந்த வரியை ஏமாத்துறாங்க. ஒரே ஒரு ட்ரிப் ஷீட்டில் போட்டு சுமார் 30 நடைக்கு மேல ஒவ்வொரு நிறுவனமும் நடக்கிறாங்க. இதனால தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. ஏற்கனவே நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கிரானைட் மற்றும் கல்குவாரிகள் இவைகளை வரையறை செய்து நெறிமுறைகளோடு அரசுக்கு வருமானம் வருவாயில் செய்யப்படும் என்று சொல்லி சொல்லியிருந்தார். அதன்படி செய்து தருவார் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அத்தோடு உரிமம் பெறாத நிறுவனங்களை சீல் வைக்க வேண்டும் என்பது எமது, நாங்களும் விளிநிலை மக்களோடு பணி செய்கிறபடினால அந்த விளிம்பு நிலை மக்கள் சார்பாக எமது பட்டியலின் விடுதலை பேரவை கேட்டுக்கொள்கிறது.